வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இட்லி மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டான ரெண்டு ரெசிபி பார்த்துக்கலாம் ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று வந்து ஸ்வீட்டாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாகு எப்படி காய்ச்சிக்கலான்னு பார்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு 150 கிராம் இருக்கும் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாகு வந்து ஒரு கம்பி பதத்து காய்ச்சணும்னு இல்லைங்க நல்லா பிசுபிசுப்பு தன்மையோடு காய்ச்சினா போதும் இப்போ ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கலர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ பாகு நல்ல ஓரளவுக்கு நல்லா காய்ச்சி வந்தாச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தால் போதும் ஒரு ஆஃப் லெமன் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாகு ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் முறி தேங்காய் எடுத்துருக்குங்க இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பவல் எடுத்துக்கலாம் பவலில் இட்லி மாவு ஒரு 4 கரண்டி எடுத்துக்கலாங்க கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க தண்ணி கூடிடக்கூடாது நாலு கரண்டி எடுத்துருக்கோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே மாவில் நம்ம இந்த ரெண்டு டிஷ்ஷும் பண்ண போகிறோங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க ஸ்பூனில் எடுத்து போடணும்னா கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை நம்ம கையில் போடணும்னா கூட கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கையிலே போட்டுக்கலாம் நான் கையில் போட்டுறேன் மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க
அடுப்பு வந்து நல்ல சிம்லயே வெச்சுக்கலாங்க திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க இதல நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தா போதும் இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாங்க மாவு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க இத நம்ம பாகுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் நல்ல சூடா இருக்கையில ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் வந்து ஒரு 1/2 hourல இருந்து 1 hour குள்ள நல்ல ஊறுட்டுங்க தேன் முட்டை அளவுக்கு நல்ல ஊறிரும் சாப்பிடுற அளவுக்கு ஸ்வீட் நல்லா ஊறுறதுக்குள்ள நம்ம பிரேக்பாஸ்ட் ரெடி பண்ணிரலாங்க தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கிராம் அளவுக்கு sugar வந்து ஆட் பண்றேங்க தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு இப்போ பிரேக்பாஸ்ட்க்கு தேங்காய் பால் வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் இந்த பவுல்ஸ் வந்து அப்படியே உள்ள போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி தேங்காய் பால்ல அந்த பால் எடுத்து உள்ள போட்டு நம்ம அப்படியே பிரேக்பாஸ்டா சாப்பிட்டுக்கலாங்க இப்போ ஸ்வீட் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சி எடுத்தாச்சுங்க நல்லா ஊறிருச்சு இப்போ வந்து இத வந்து தனியா ப்ளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஜீரா எல்லாம் நல்லா கொஞ்சம் கீழ வடிறதுக்காக நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாங்க லைட்டா ட்ரை ஆகட்டும் அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சோம்னா அந்த ஜீரா எல்லாம் கீழ வடிஞ்சி நல்லா ட்ரை ஆயிரும் எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை ஆயிருச்சுங்க இப்போ எடுத்து பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ அரிசி மாவுலயே நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணோம்லையா ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு நல்லா வந்திருக்கு ஒரே மாவுல ஸ்வீட்டும் பிரேக்பாஸ்டும் ரெடி ஆயிருச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க
பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.